வெல்கம் டு அனிஷா கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வேஸ்ட் பாக்ஸோட ரியூஸ் ஐடியா தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இது என்ன மாதிரி ஒரு ரியூஸ் ஐடியானா, நம்ம வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஓப்பன் செல்ஃப்ஸ்லாம் இருக்கும்ல, கிளாத் அடிக்க வைக்க வந்து ஓப்பன் செல்ஃப்லாம் இருக்கும்ல, அவங்களுக்கான வீடியோ தான். இதை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்கள் செல்ஃபை வந்து ஈஸியாக வந்து ஆர்கனைசர் பண்ணிக்கலாம், கிளாத்லாம் வைக்க. முதல்ல வந்து இந்த பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுனால அதை குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஓகேங்களா, கட் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு ஒரு சைடு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு எடுத்துகிட்டு நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், மார்க்கரில் அந்த மாதிரி வரைஞ்சி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நல்லா பெருசாக வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு இது ஒரு பிடிக்கிற இது மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, நியூஸ் பேப்பரை வந்து இதில் வந்து ஒட்டிக்க போகிறோம். ஓகேங்களா, நியூஸ் பேப்பரை இது நல்லா ஒட்டிக்கோங்க, நல்லா ஃபுல்லாகவே ஒட்டிடுங்க. உங்களுக்கு வந்து இப்படியே இருக்கட்டும் அப்படின்னா அப்படியே ஒட்டுருங்க. எனக்கு நான் வந்து கொஞ்சம் நியூஸ் பேப்பர் வந்து ஒட்டிடுறேன். ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஒட்டிட்ட பிறகு வெளி பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கத்தை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி எப்படி இருக்குன்னா, நான் பேர்லாம் எழுதியிருக்குல்ல, உங்களுக்கு வந்து பேர் எழுதாமல் அப்படியே இந்த மாதிரி கார்ட்போர்ட் மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே கூட ஒட்டு வரலாம். எனக்கு இந்த மாதிரி பேர் எழுதியிருக்கனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது மேலே வந்து ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி நியூஸ் பேப்பர் வந்து ஒட்டிக்க போகிறோம். ஓகேங்களா, பார்த்தீங்களா நியூஸ் பேப்பர் வந்து அப்படியே ஒட்டியிருக்கேன், ஒரு சைடு தான் ஒட்டியிருக்கேன். ஃபுல் சைடாக வந்து கவர் பண்ணிக்கோங்க. இந்த கேப் வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா, அந்த கேப் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கேப் எதுக்குன்னா, நம்ம இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு தான் அந்த கேப் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேங்களா, நியூஸ் பேப்பரை ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுக்கு நியூஸ் பேப்பர் ஒட்டுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே வந்து ஒரு இது மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, பேப்பரு, அந்த பேப்பரில் வந்து நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம். பெயிண்ட் அடிக்கும் போது, அந்த பேப்பரில் அடிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அது வந்து ஒட்டாது பெயிண்ட்டு, ஒரு மாதிரி இதுவாகிடும். அதனால் நியூஸ் பேப்பர் ஒட்டிட்டு ஒட்டும் போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் கூட ஒட்டலாம், ஆனால் டிஷ்யூ பேப்பரை வந்து நம்ம இவ்வளோ வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ நான் வந்து நியூஸ் பேப்பரை ஒட்டி கவர் பண்ணியிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு வந்து உள்ள மட்டும் பெயிண்ட் அடிக்கணுமா அடிச்சுக்கோங்க, வெளியே மட்டும் அடிக்கணுமா அடிச்சுக்கோங்க. நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அடிக்க போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கப்பை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கப்பில் வந்து நான் பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா, பிளாக் கலர் பெயிண்ட் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா, லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர். வாட்டர் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது மட்டுமே வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நான் இதோட வெளி பக்கம் வந்து அடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெளி பக்கம் வந்து அடிச்சுக்கோங்க நீங்கள். நான் வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி, நம்ம ஸ்பாஞ்சில் அடிக்கும் போது என்ன ஆகும்னா, சீக்கிரமாக வந்து அடித்து முடிச்சிடலாம். பெயிண்ட் ப்ரெஷில் அடிக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகுங்க, அதே நம்ம வந்து ஸ்பாஞ்சில் அடிக்கும் போது சீக்கிரமாகவே அடித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா, அதோ சமயத்தில் வந்து நல்லாவும் இருக்கும் ஸ்பாஞ்சில் யூஸ் பண்ணும்போது, அடிக்கும் போது ஃபுல்லாகவே அடிச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு பிளாக் பெயிண்ட் ஃபுல்லாக அடிச்சுட்டு காமிக்கிறேன் எப்படி வந்துருக்குன்ட்டு. கீழே படாமல் இருக்கிறதுக்கு நான் கீழே ஒரு பேப்பர் யூஸ் பண்ணி அடிச்சுக்க, கீழே ஒரு பேப்பர் வச்சு அடிச்சிடுறேன். ஏன்னா வந்து நம்ம பெயிண்ட் வந்து கீழே பட்டுச்சுன்னா அப்புறம் வந்து ஒரு சில இடத்துல இதுவாகிடும். அதனால் வந்து இது பேப்பர் யூஸ் பண்ணி அடிச்சிடுறேன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னும் கொஞ்சம் நல்லா டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிளிட்டர் டேப் எடுத்து இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். நம்ம இந்த கார்னர் இருக்குல்ல அந்த இடத்துல ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒட்டிட்டு காமிக்கிறேன் ஓகேங்களா. நான் டேப் ஃபுல்லாக ஒட்டிட்ட பற்றி செகண்ட் டேப்பில் வந்து ஒரு குட்டியாக வந்து பூ வந்து ஒரு பூ மாதிரி சேட்டர் டேப்பில் செஞ்சு அதையும் ஒட்டிட்டேன். இப்போ இது என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் ஃபஸ்ட்டு வெறும் அட்டை மாதிரி காமிச்சேன் பார்த்தீங்களா, அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இதை வந்து கிளாத் ஆர்கனைசர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸுங்களை வந்து ஆர்கனைசர் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் செல்ஃபில் வச்சு இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்கள் செல்ஃப்லேருந்து ஈஸியாக இப்படி இழுக்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த கைப்பொடி மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா. இந்த ட்ரெஸ்ஸில் நம்ம வந்து ஈஸியாக அந்த மாதிரி பாக்ஸில் ஆர்கனைசர் பண்ணி வச்சுக்கலாம். இது நான் உங்களுக்கு செல்ஃபில் வச்சுட்டு காமிக்கிறேன் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து செல்ஃபில் வைக்கல, ஒரு டைனிங் டேபிள் வச்சுருக்கேன் அதில் வச்சவங்கள்ட்ட காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி செல்ஃபில் வச்சுட்டு நம்ம அழகாக இப்படி இழுத்து நம்மளுக்கு வேண்டிய ட்ரெஸ் வந்து அழகாக ஈஸியாக எடுக்கலாம். நம்மளுக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ அதை வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்கனைசர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி ஆர்கனைசர் வீடியோஸ் கிராஃப்ட் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.